நீங்க பாத்துட்டு இருக்கிறது பூடேக், நான் உங்க பத்தி. சோ இந்த விட எதை பத்தி பாக்க போறோம்னா, ஆப்பிள் ஐபோன் யூசர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பிரைவசி இஷ்யூ வந்திருக்குது. அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். சோ நீங்க வந்து ஐபோன் எந்த மாடல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இது என்ன பிரச்சனை அப்படிங்கறது உங்களுக்கு கிளியரா புரியும். வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, இப்ப இந்த ஆப்பிள் ஐபோன்ஸ்ல வந்து இந்த பிரைவசி இஷ்யூ பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, சோ இந்த ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் பத்தி நம்ம ஒரு நிமிஷம் பேசிடலாம். சோ என்கிட்ட யாராவது வந்து பணம் என்னோட பிரச்சனையே கிடையாது, பட் எனக்கு வந்து ரொம்ப செக்யூரா இருக்க மாதிரி ஏதாவது ஒரு டிவைஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, சோ நான் கண்டிப்பா வந்து ஐஓஎஸ் ஏதாவது ஒரு ஐபோனை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எதனால அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்னதான் நம்ம ஆண்ட்ராய்டு பெட்டர் வேல்யூ ஃபார் மணி எல்லா ஃபியூச்சரும் இருக்குதுன்னு நம்ம சொன்னாலும், சோ ஐஓஎஸ்ங்கிறது ஓரளவுக்கு செக்யூரிட்டியா இருக்கு அப்படிங்கறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எல்லா விஷயமுமே கூட 100% செக்யூரிட்டிங்கிறது கிடையாது, பட் ஆண்ட்ராய்டோட கம்பேர் பண்ணக்குள்ள வே மோர் செக்யூர் தான் இந்த ஐஓஎஸ் டிவைஸ். சோ அது ஒரு காரணம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் பிராண்டிங். சோ ஆப்பிள் அவங்க பிராண்ட் மேல எந்த அளவுக்கு கான்பிடண்டா இருந்திருந்தா, சீப்பஸ்ட் ஐபோன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா லான்ச் பண்ண ஐபோனோட 10R ரேட்டை இந்தியாவில 70,000 கிட்ட வச்சிருந்தாங்க. சோ அது மட்டும் இல்லாம அதிகபட்சமா அந்த 10S மேக்ஸோட ரேட்டும் பாத்தீங்க அப்படின்னா 150,000 வரைக்கும் போச்சு. சோ இந்த அளவுக்கு பிரைஸ் கோட் பண்ணாலும் மக்கள் வாங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆப்பிள்ங்கிற அந்த பிராண்டிங், அதை தாண்டி லைக் அவங்க மேல வச்சிருந்த அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் தான். சோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இன்னுமே வந்து ஆப்பிளோட ஃபேஸ் ஐடிங்கிறது ரொம்பவே செக்யூரா தான் இருந்தது. சோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஆப்பிள் நிறைய சர்ச்சைகளை சந்திச்சிச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆப்பிள் ஐபோன்ஸ்ல ஒரு பெண்ட் கேட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் வந்தது, ஐபோன் வந்து அப்படியே வளைஞ்சது. சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மஜ் கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்தது. இப்ப ஒரு புது பிரைவசி இஷ்யூ வந்துருக்கு, இது பேர் பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் டைம் கேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ என்ன இது பேசிக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பக்னால வந்த ப்ராப்ளம் தான் இது எல்லாமே. இது என்ன நான் கிளியரா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஐபோன் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். இது என்ன ஆப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிளோட ஆப் தான். சோ நார்மலா எல்லா ஐபோன்ஸ்லயும் இது நம்ம பார்க்கலாம் ஐஓஎஸ் டிவைசஸ்ல. சோ இது எதுக்கு அப்படின்னா, வீடியோ கால்க்கோசரம் இந்த ஆப் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி நம்ம வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்றோம் பாத்தீங்களா, சோ அந்த மாதிரி இது ஒரு ஆப். இதை வச்சு நம்ம வீடியோ கால் பண்ணலாம். இங்க இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்க ஒரு லூப்போல பயன்படுத்தி ஒரு பக், ஓகேவா, அதை பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா, யூசர் கால் அட்டன் பண்ணாமே அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படிங்கறத கேட்க வைக்கிறாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு, நான் யாராவது ஒருத்தங்களை கால் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து ரிங் ஆகும், அவங்க அட்டன் பண்ணா நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம், ஓகேங்களா. பட் அவங்க ரிங் ஆயிட்டு இருக்கக்குள்ள அவங்க அட்டனே பண்ணலனாலும் அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படிங்கிற ஆடியோவை இந்த பக்கம் இருக்கவங்களால கேட்க முடியுது. சோ இதை நீங்க கேட்கறதோட உண்மையாலுமே வந்து பயங்கரமான ஒரு விஷயம் தான், ரொம்ப பிரைவசி திட்டன். எனக்கு யாராவது இப்ப கால் பண்றாங்க, நான் போனே அட்டனே பண்ணல, பட் இங்க என்ன நடக்குதுங்கிறத அவங்க கேட்கறாங்க. சோ இது வந்து ரொம்ப வந்து பிராபலமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதை பாத்தீங்க அப்படின்னா, எல்லா ஃபேமஸ் டிவி சேனல்ஸும் வந்து இதை பத்தி நியூஸ்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். FaceTime app lets users listen in on someone's phone without even the person knowing. Apple has been forced to temporarily disable a feature of its popular FaceTime app after a bug was uncovered that allowed users to see and hear another user before accepting a video call. Bug in Apple's FaceTime software. It apparently lets users listen in on the people they're calling and even see through their cameras without them picking up the call. Well, if you have an Apple device with FaceTime on it, you might need to disable it after the discovery of a new bug in the app. So, இதல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கறீங்க அப்படின்னா, இந்த FaceTime அப்படிங்கற ஆப்ல இருக்க பக் தான் இது. சோ குறிப்பிட்ட மாடல் ஐபோன்ஸ்ல இருக்க பக் அப்படி நம்ம சொல்ல முடியாது. சோ இந்த ஆப்ப என்னந்த ஐபோன்ஸ்லாம் யூஸ் பண்றங்களோ எல்லா ஐபோன்ஸ்லயுமே இந்த பக் இருக்கு அப்படிங்கறதுதான். இந்த யூசர்ஸ் எல்லாமே இந்த பக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணது மட்டும் இல்லாம, இது எப்படி வொர்க் ஆகுது, இந்த பக் எப்படி வந்து ரியல் டைம்ல ஆகுது அப்படிங்கறத வீடியோ புடிச்சு சோஷியல் மீடியாலயும் போட்டுருக்காங்க. இந்த வீடியோ பாத்தீங்க அப்படினா தெரியும். சோ ஒரு யூசர் வந்து கால் பண்றாங்க. சோ அந்த குரூப் கால் ஃபியூச்சர்ல இவங்களோட நம்பரை இவங்களே ஆட் பண்றாங்க. சோ அந்த பக்கம் இருக்கிறவங்க அட்டன் பண்ணாமே அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கேட்க முடியுது. சோ இதுதான் பாத்தீங்க அப்படினா அதுக்கான வீடியோ ப்ரூஃப். சோ இந்த ஃபேஸ் டைம் ஆப்ல இருக்க பக்னால நிறைய பேரோட பிரைவசி வந்து பாதிக்கப்படுது. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, என் போன் கால் வருது, நான் அட்டனே பண்ணல, பட் இங்க என்ன நடக்குதுங்கிற ஆடியோவா அந்த பக்கம் இருக்கவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட இது வந்து ஸ்பை பண்ற மாதிரிதான். சோ ஓகே, ஆடியோ தான் கேக்குது அப்படின்னு சின்னதா நம்ம மனசை தேத்தினாலும், அடுத்தது பாத்தீங்கன்னா இதோட மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, யாராவது உங்களுக்கு இதுல கால் பண்ணக்குள்ள நீங்க காலை கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுவும் தெரியாது. பட் இங்க இருக்க கேமரா ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத அவங்க பார்ப்பாங்க. இதுவும் ஒரு பக் தான். இதையுமே வந்து யூடியூபர் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா, calling hits the power button during the incoming call, it actually connects the video feed too, all while the screen says this call hasn't been accepted yet.
The good news here is that once the video feed is connected, the audio does appear to be turned off. கால் வருது அதை ஜஸ்ட் வந்து அவர் பவர் பட்டனை கிளிக் பண்ணி கட் பண்றாரு பட் பவர் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க கட் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கேமரா ஆன் ஆகி இங்க என்ன ஆகுதோ அது லைவா அங்க டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு அந்த ஸ்மார்ட் போன்ல. ஸோ இதை வந்து நம்மளால அக்செப்டே பண்ணிக்க முடியாது, மிகப்பெரிய ஒரு பிரைவசி இஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. ஸோ இவ்வளவு பெரிய பிரைவசி இஷ்யூ இருக்குது அப்படிங்கறது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆப்பிள் அவங்க தரப்புல இருந்து என்ன பண்ணாங்க, ஸோ இதை கேட்கக்குள்ளதான் உண்மையாலுமே நமக்கு கோவம் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கை பத்தி நமக்கு தெரிஞ்சது இப்பதான், ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடியே நிறைய யூசர் இந்த பக் இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆப்பிளுக்கு நிறைய தடவை வந்து மெயில் பண்ணிருக்காங்க, அவங்க ஹெல்ப் சப்போர்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, தயவு செஞ்சு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. லிட்டரலி அதுக்கு ஆப்பிள் ஒரு ரிப்ளை கூட பண்ணல, இதை பத்தி கண்டுக்கவே இல்லை. ஸோ இது ரொம்ப தவறான ஒரு விஷயம், ஏன்னா வந்து கன்சியூமர் தான் ரொம்ப முக்கியம். எண்ட் யூசர் வந்து 1.5 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா கூட ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறாங்க, அவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க, அந்த பக்கம் இருந்து மதிக்காம இருக்கிறதுங்கிறது எந்த பக்கம் கரெக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ நாளாக நாளாக இது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு, மீடியாஸ்லாம் இதை பத்தி பேசின வாட்டி இப்ப என்ன ஆப்பிள் தரப்புல இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே இந்த பக் இருக்கிறத நாங்க வந்து இப்பதான் ரெகனைஸ் பண்றோம், ஸோ இதுக்காக நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃபேஸ்டைம் ஆப்போட குரூப் காலிங் சர்வரை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஐபோன் யூசர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஐபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க ஐபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் டைம் ஆப் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதை இப்போதைக்கு டிசேபிள் பண்ணுவீங்க. ஸோ அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள அவங்க அப்டேட் கொடுத்து இதை ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வேணா இந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உண்மையாலுமே வந்து இது மிகப்பெரிய ஒரு பிரைவசி இஷ்யூ அப்படிங்கிறத நான் கண்டிப்பா சொல்லுவேன், ஏன்னா யாராவது ஒருத்தங்க எனக்கு கால் பண்றாங்க, நான் காலை கட் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா வீடியோ ரெக்கார்ட் ஆகி என்னென்ன இங்க நான் பண்றேன் அப்படிங்கறது அங்க தெரியுதுங்கக்குள்ள, அதனால ஸ்மார்ட் போனை தூக்கி எங்கேயாவது எரிஞ்சிடலாமோங்கிறது தான் என்னோட எண்ணமும் இருக்கும் இந்த இடத்துல. பட் 1.5 லட்ச ரூபா உங்களுக்குள்ள எரிய மனசு வராது, ஸோ அதுவும் நிகர்சனமான உண்மை. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஐபோன் யூஸரா இருந்தீங்க அப்படின்னா தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினைச்சீங்க அப்படின்னா எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணுங்க. நான் எப்பயுமே சொல்றதுதான், எல்லாத்துக்கும் சொல்றதுதான், டிஜிட்டல் 100% செக்யூரிட்டியே கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஸ்மார்ட் போன் எங்கேயாவது பிரைவேட்டான இடத்துல வைக்கிறீங்க, இல்லை எங்கேயாவது பிரைவசி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஃப்ளைட் மோட்ல போட்டுருங்க. ஸோ இதுதான், எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி ஒரு ஒரு பாக்ஸ் வச்சு அதை அப்படியே மூடி அப்படியே வச்சிருங்க. ஸோ அதுதான் என்னோட சஜஷன்ஸ். லவ் யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.